புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள புறையூர் பேட் சுடுகாட்டில் மர்மமான முறையில் சாக்கு மூட்டை கிடப்பதாக வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி கொண்டு வந்து விட்டது தெரியவந்தது. தொடர்ந்து உடனடியாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அருகில் உள்ள காவல் நிலையத்தில் காணாமல் போனதாக எந்த வழக்காக உள்ளதா என விசாரித்ததில் புதுச்சேரி சந்தை புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராமன் என்பவரது மகள் கல்லூரி மாணவி ராஜஸ்ரீ நேற்று இரவு நேரத்தில் காணவில்லை என தகவல் கிடைத்தது. ராஜஸ்ரீ சேதாரப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார். சில நேரங்களில் லேட்டாக வீட்டிற்கு வருவதால் பெற்றோரும் இரவு வரை தேடாமல் இருந்துள்ளனர். இதனையடுத்து அவர் இறந்ததை உறுதி செய்த போலீசார் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், யார் அவரை கொலை செய்தார் என்பதை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.